ஒரு நல்ல டீச்சருக்குள்ள என்ன இருக்கும்? பாரம் இருக்கும். இருக்கா உங்களுக்கு? இருக்கா? எப்படி உங்களை கண்டுபிடிக்குது? எப்படி உங்க நீங்க உங்களோட அழைப்பு என்னன்றது இட்லேயும் நீங்க என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் தமிழ்ல அழகா போட்டிருப்ப நோட்ஸ்ல, நீங்க பாத்துக்கலாம் தம்பியில. இதை பார்த்த உடனே இன்னும் நிறைய இருக்குங்க. இதை பார்த்த உடனே இன்னும் ஒரு ஸ்லைடு பார்த்துட்டு நான் முடிச்சிடுறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்க உன்னிப்பா சரித்திரத்தை, ஹிஸ்டரிய சொல்றேன். என்ன சொல்றேன்? இந்த ஐந்து விதமான ஊழியத்துடைய 2000 வருஷத்தின் கதையை சொல்றேன். கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? கேக்குறீங்களா? எதுன்னு போய் கேட்க போறீங்க? ஏமேன், வெரி குட். கை தூக்குனதுக்காக உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி வாஸ் தி ஸ்டேட் சர்ச். அதாவது வேதாகமத்தில் இருக்கிற இந்த ஐந்து விதமான ஊழியம் ஆதி சபையில ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. என்ன சபையில இருந்துச்சு? ஓகே, பாருங்க. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன நாள்ல இருந்து 606வது வருஷம் மட்டும் அதுக்கு ஆதி சபை, அதாவது ஆரம்ப சபை, சொல்லுங்க, ஆரம்ப சபையில வந்து இந்த ஐந்து விதமான ஊழியம் நடக்கப்பட்டது. எத்தனை விதமான ஊழியம் சொல்லுங்க, என்னென்னது? நல்ல ஜோர சொல்லுங்களேன். ஓகே, தமிழ்ல சொல்லுங்க. தமிழ்ல முதல்ல என்னது? 5 விதமான ஊழியம். இதுக்கு உங்க விரல மறக்காதீங்க. இந்த விரல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க சபைக்கு, சரியா? இந்த 5 விதமான ஊழியமும் ஆதி சபையில தியோராட்டிக் கவர்னமெண்ட் காலில் நான் சொல்லிக் கொடுத்தேன். எங்க எப்படி நடந்தது இந்த சபை? எப்படி நடந்தது இந்த 5 விதமான ஊழியமும்? தெய்வீக அரசாங்கத்தின் கீழே தான் என்ன பண்ணது, நடத்தப்பட்டது. எத்தனை பேர் ஏமே சொல்றீங்க? நல்ல ஜோரா சொல்லுங்களேன், நல்ல ஜோரா சொல்லுங்களேன். எந்த அரசாங்கம்? 5 விதமான ஊழியமும் கர்த்தருடைய தெய்வீக அரசாங்கத்தினால நடத்தப்பட்டது. ஆகினாலதான் இந்த 5 விதமான ஊழியமும் ஊழியக்காரர்களும் ஆரம்ப சபையும் அவங்க ஆவியில் என்ன பண்ணியிருந்தாங்க? ஒன்றாக இருந்தாங்க. They were one in spirit. They were united in spirit. Amen. சொல்லுங்க, எங்க தேவனுடைய அடிப்படையில அரசாங்கத்து கீழே ஊழியம் நடக்குதோ, எந்த பட்டணத்துல இப்படி ஊழியம் நடக்குதோ, அந்த பட்டணத்துல ஊழியக்காரங்களை என்ன பண்ணுவாங்க? ஒரு மனமா இருப்பாங்க. புரியுதுங்களா? உங்க சபை ஒரு மனமா இருக்கும், விசுவாசிகள் ஒரு மனமா இருப்பாங்க. ஆவியிலேனாக்கா இந்த 5 விதமான ஊழியம் நடக்காது. பாருங்களேன், இந்த 5 விதமான ஊழியம் ஜனங்களை என்ன பண்ணிச்சுனாக்கா, ரிக்ரெட் பண்ண வச்சிச்சு. பண்ண தவறுகளுக்கு மன்னிக்க கேட்க, ஐயோ தவறு பண்ணிட்டேனே அப்படின்ற சொல்ற அளவுக்கு இந்த ஊழியர்கள் செய்துச்சு ஆரம்ப நாட்கள்ல. ஆகினாலதான் ஜனங்க மந்த மந்தையா போய் சபையில சேர்த்தாங்க. ஆமென். பிளஸ் இதை நடத்துகிற இந்த 5 விதமான ஊழியக்காருக்கும் இந்த ரிக்ரெட் இருந்துச்சு, ஐயோ நான் பாவியா இருந்தனே, என்ன கத்துற அழைச்சாரு, இன்னைக்கு என்ன ஊழியக்காரன் வந்திருக்காரு, நான் என்ன பண்ண போறேன், ஆண்டுக்காக செயல்பட போறேன். நெக்ஸ்ட் பாருங்களேன், 606வது வருஷத்துலேருந்து 1517வது வருஷம் மட்டும் இருண்ட காலம் சொல்லுங்க. இந்த இருண்ட காலத்துல எத்தனை ஊழியம் வந்துச்சுங்க? 3-fold ministry, 3 ஊழியம் தான் சொல்லுங்க, நல்ல ஜோர சொல்லுங்களேன், புரிஞ்சுச்சுங்களா? அப்போ எத்தனை இல்லைங்க இங்க? எதாவது இல்லைங்க? உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், ஏன் இந்த 2 ஊழியம் இல்லாம போச்சு சொல்லுங்க? உங்களுக்கு எதனா தெரியுமா எதனால இது 2 ஊழியம் நின்று போயிருக்கோம் சொல்லுங்க? தெரியலையா? கேட்க சொல்லுங்க. மனுஷனுடைய ஆளுகை வந்துச்சு, நான் சொல்ற கரெக்ட் கவனிச்சிருங்க. இது ஏன் இந்த இடத்துல இந்த 2 ஊழியம் அந்த 1000 வருஷம் நின்று போச்சுனாக்கா, அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க?
என்ன சொல்லுங்க, நல்லா ஜோர சொல்லுங்க. சபைகளை ஸ்தாபித்து, அந்த சபைகள் ஸ்தாபிக்கிறது பரலோக ராஜ்யத்துக்கு லாபமா நஷ்டமா சொல்லுங்க. அப்போஸ்தலன்றவன் கர்த்தர்கிட்ட நெக்ஸ்ட் அதெல்லாம் இருக்கும். பக்கம் அப்போஸ்தலர்னா என்ன, இங்கெல்லாம் யார் யார் என்னென்ன பண்ணுவாங்கன்ட்டு தமிழ்ல போட்டுருக்க படிச்சுக்கலாம். அப்போஸ்தலன்றவன் கிளீனா புரிஞ்சிருங்க, பரலோகத்தின் அரசாங்கத்தை பூமியில நிறைவேற்றுகிறவன் தான் அப்போஸ்தலன். சொல்லுங்க சொல்லுங்க, என்னது பரலோகத்தின் சித்தங்களை சட்டங்களை பூமியில என்ன பண்ணவன்? அப்போ இந்த போப்புக்கு விரோதமாக அப்போஸ்தலர் என்ன பண்ணாங்க, ஊழியம் செய்ததுனால அந்த ஊழியமே சபையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிட்டான், தூக்கிட்டான். ஒண்ணு. ரெண்டாவது எது, தீர்க்கதரிசி நீ பண்றது பாவம் அப்படின்னு சொன்ன தீர்க்கதரிசன ஊழியத்தையும் என்ன பண்ணிட்டான், தூக்கிட்டான். இந்த 2000 வருஷமா முதல் 500-600 வருஷம் தான் சக்சஸ்ஃபுல்லா அண்ணே இந்த 5 ஊழியம் நடந்தது. ஆனா இன்னும் மட்டும் இந்த 5 ஊழியம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கல. இது மூணு ஏன் விட்டு வச்சான் அப்படின்னு நீ பார்த்தீங்கன்னா, இதனால வந்து அவனுக்கு பெரிய ஆபத்து இல்லை. சுவிசேஷம் சொன்னா ஜனங்க என்ன பண்றாங்க, சபைக்கு வருவாங்க. சபைக்கு வந்தாக்கா அவனுக்கு லாபம், தசம்ப பாகம் கொடுப்பாங்க, காணிக்கை கொடுப்பாங்க. ஓகே, அந்த காலத்துல தான் கோயில் இந்து கிறிஸ்டியன் சர்ச் இருக்குல்ல, சர்ச்சுக்கு ஆல்டர் இந்த பலிப்பீடத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய கோடனே வச்சிருப்பாங்களாம். என்னங்க என்ன கோடனே, அது எல்லா பணம் வருகிற தானியங்கள் காணிக்க போறதெல்லாம் ஃபுல்லா போய் உள்ள போய் சேர்ந்துரும். இப்போ இந்த ரோம் சாம்ராஜ்யத்துல கத்தோலிக்க இந்த இதுல இருக்கிற எல்லா சபைகளும் என்ன பண்ணும், இவங்க தசம பாகம் இங்கிருந்து அனுப்பணும், வரி கட்டணும், பணம் கட்டணும். எதுக்கு இந்த சாம்ராஜ்யம் ரோம் கத்தோலிக்க சபைக்கு இப்படிதான் ஒவ்வொரு மாசமும் தே ஹேவ் டு சென்ட். சரியா, அதுக்கு இந்த ஊழியெல்லாம் நல்லா இருந்துச்சு. பாஸ்டர் சபைக்கு வேணுமா இல்லையா, இதெல்லாம் கலெக்ட் பண்றது. அந்த டீச்சரும் விட்டுட்டான், நீ என்ன கத்துக்கோன்ட்டு. இது மூணு இந்த 1000 வருஷம் மட்டும்தான் இயங்கிட்டு இருந்துச்சு. ஏன் அதுனாக்கா அந்த சபை எதனால நடத்தப்பட்டது, ஜனநாயக சபை. சொல்லுங்க, ஜனநாயகம் என்னது, மனுஷன் நடத்துகிற சபை. இன்னைக்கும் இந்த சபை இருக்கு. இதுக்கு என்ன பேர்னாக்கா டினாமினேஷன். சொல்லுங்க நல்லா ஜோர சொல்லுங்களேன். முதல்ல என்ன பார்த்தீங்க, ஆவில ஒரு மண் இருந்தாங்க, எல்லா அப்போஸ்தலர் இருந்தா எல்லாரும் ஊழியக்காரங்க இருந்தா ஒரே சபையா இருந்தாங்க. சொல்லுங்க, ஒரே சபையா இருந்தாங்க. மெத்தடிஸ்ட் சபை, லுத்ரன் சபை, பெந்தகோஸ்ட் சபை, அப்படின்னா இல்ல எஃபேசியஸ் சபை சொல்லுங்க, அப்புறமா வேற என்னங்க, கொரிந்து சபை சொல்லுங்க, அப்புறமா கலாத்திய சபை. இப்போ என்ன சபையை நம்ம ஊர்ல சொல்லணும், இது திருவண்ணாமலை சபை. ஆனா திருவண்ணாமலை சபையில இப்ப என்ன போச்சு, லுத்தரன் சர்ச்சா, சிஎஸ்ஐ சர்ச்சா, பெந்தகோஸ் சர்ச்சா, அந்த சர்ச்சா லொட்ட லொஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சபை என்ன போச்சு, டினாமினேஷன். சொல்லுங்க தமிழ் என்ன சொல்லுவாங்க டினாமினேஷனுக்கு, பிரிவுகள். சொல்லுங்க டினாமினேஷன் என்ன தெரியுமா, டீமன் இன் த நேஷன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, demon in the nation is called the denomination. demon enna theriyuma, pey enga irukranna adha denomination, kathar enga irukkar adha sabha. ey sollungya, or kaiyala thatta mattingla, kathar enga irukkararo adhu dhaan innadhu, kristuvin manavaatiyage sabai. நீ பிரிவுகள் வச்சு அது நான் இது நல்லோட்ட நல்லோச்சுக்கு நான் தான் புகழ, நான் தான் லாஸ்ட், நான் தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னாக்கா அது பிசாசு. அப்போ அப்படிப்பட்ட சபைகளுக்கு என்ன தேவையா, மனம் திரும்புதல், ரிபன்டன்ஸ். சொல்லுங்க மனம் திரும்புதல். மனம் திரும்பி எங்க வரணும் பாருங்க, 517வது வருஷத்துல இருந்து 1750வது வருஷம் மட்டும் ஒரு எழுப்பத்தினின் காலம். என்ன காலம், அதான் நான் சொல்றேன், இந்த சீர்திருத்தம் வந்ததுல, சீர்திருத்தம் வந்து ஜனங்க கொஞ்சம் கொஞ்சமா வசனம் படிக்க ஆரம்பிச்சாங்க, சத்தியத்துக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க. இப்போ 1717வது வருஷத்துல இருந்து இதுக்கு என் டைம் சர்ச்சின்னு போட்டுக்கிறேன், இந்த கேள்வி ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டுக்கிறேன். இன்னைக்கு
அக்கா இன்னைக்கு டேட் 22 ஆகஸ்ட் மாசம் 2019 இன்னைக்கு நைட்டு இயேசு வந்தான்னாக்கா இன்னைக்கு இந்த என் டைம் சர்ச் கதை என்ன போச்சு, இன்னைக்கு இங்கே இந்த சபையை முடியுது. அடுத்த சபை எங்க போகுது சொல்லுங்க, புரியுதா உங்களுக்கு? அதாங்க எனக்கு தெரியாத டேட்டு, எப்போ வரப்போறாரு இயேசுன்னு எனக்கு தெரியாது. அதனால தான் என்ன போட்டுருக்குறாங்க, ஒரு கேள்வி பாருங்க இங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இப்ப ஏன்னாக்கா இந்த என் டைம் கடைசி கால சபைக்கு மறுபடியும் என்ன வேணும் நல்லா சொல்லுங்கள, வேணுமா வேண்டாவா சொல்லுங்க பாருங்க. நீட் ஆஃப் தியோரட்டிக் மூமெண்ட், இந்த ஐந்து விதமான ஊழியம் உங்க சபையில திருவண்ணாமலையில வேணும்னாக்கா உங்க சபை தெய்வீக அரசாங்கத்தினால இயங்கப்படணும். இந்த 7500 ஊழியக்காரங்க எப்படி உருவாவாங்கனாக்கா இந்த விதத்துல தான் உருவாகணும். கரெக்டா இருக்கா பாருங்க, இஸ்ட் எவ்வளவு நாள் இருக்கு. நீட் ஆஃப் யூனிட்டி ஸ்பிரிட், இன்னைக்கு ஆவில ஒருமனம் மிகவும் மிகவும் அவசியம். ஏமேன். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் கர்நாடகாலையும் இல்லி ஃபுல் எங்கெங்கெல்லாம் நான் போயிருக்கணும் பார்த்துருக்குறேன். ஒரு ஊர்ல 5 ஃபெலோஷிப், 10 ஃபெலோஷிப், 20 ஃபெலோஷிப் வச்சிருக்கிறாங்க சொல்லுங்க, வச்சுக்கிறாங்களா இல்லையா? ஃபெலோஷிப்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம். ஐக்கியமே இல்லாம என்ன வச்சிருக்கிறாங்க, ஐக்கியம். நான் சொல்றேன் 100 இல்ல 1000 ஃபெலோஷிப் வச்சுங்க, தப்பே இல்லை. ஆனா ஒருத்தருக்குள்ள என்ன இருக்கணும், சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், நிம்மதி இருக்கணும், பேசிக்கணும். அவங்கள பார்த்தா இவங்களுக்கு ஒருத்தில், இவங்கள பார்த்தா அவங்களுக்கு ஒருத்தில், அந்த வீட்டு அந்த தெரு நாய் இந்த இந்த ரோடுக்கு வந்துச்சா எப்படி வழுது, அதே போல இது அங்கே போச்சு நாங்கள் குளிக்கல, அதே போலத்தான் இன்னைக்கு நாம ஊழியக்காரங்க அப்படி கொலிச்சுட்டு இருக்கிறோம் நாம. ஐயா கரெக்டாயா? இதுவும் பாவம் சொல்லுங்க, பாவமா இல்லையாது? உன் சகோதரனை பகைக்கிறவன், ஒரு ஃபெலோஷிப்பை பகைக்கிறவன் சொல்லுங்க, அதுல சகோதரன் தான் நிற்கிறது. காண்கின்ற சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல், காண்கின்ற ஃபெலோஷிப் அன்பு கூறாமல், ஐயா சொல்லுங்க, காணாத தேவனத்தை எப்படியா அன்பு கூறுவீங்க? அப்பா ஆண்டு வடிகாட்டினா எத்தனை பேர் நம்ம பரலோம் போவோம் தெரியலையா? ஊழியக்காரங்களே போவாங்களான்னு தெரியல, போலாம் உள்ள. ஓகே சரியா, 4:30 க்ளோஸ் மேட்டர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அப்போஸ்தலன் ஃபுல் டீட்டெயிலா பயங்கரமா இருக்கு பாருங்க, என்னன்னா இருக்கு பாருங்க. அப்போஸ்தலன் யாரு, எவ்வளவு இருக்கு, வீட்டில் போய் நிதானமாக தமிழில் படிச்சிங்க, இங்கிலீஷ் கொண்டு வரல. நான் இங்கிலீஷ் வேணும்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் PDF அனுப்புகிறேன். டீச்சர்னா என்னது பாருங்க, ஒரு வேளை மறுபடியும் நீங்களே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா நான் வரேன், இதெல்லாம் சொல்லிக் ஒன்னு புரிஞ்சிருங்க, ஒரு சபை அன்றெல்லாம் அறிவிக்கப்பட்டது. அந்த சபையில் 5 விதமான ஊழியம், அந்த 5 விதமான ஊழியக்காரனுக்கு தேவையானது அழைப்பு, கத்தரால் அவன் தேர்ந்தெடுக்க பண்ணோம், 3வது நியமிக்கப்படணும், அவனுக்கு 5 விதமான ஊழியங்கள் கொடுக்கப்படுது. அந்த 5 விதமான ஊழியங்கள் செய்யறதுக்காக 9 விதமான வரங்கள் கொடுக்கப்படுறது. அந்த 9 வரங்களை மட்டும் ஊழியம் செய்யாதீங்க, தப்பு. அந்த வரத்தை காட்டிலும் 9 கனிகள் மகா முக்கியம். இந்த 9 கனிகளோடு நீங்கள் ஊழியம் செய்யுங்க, உங்கள் ஊழியம் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். எல்லோரும் எழுந்து நின்று கொஞ்சம் நேரம் அழலாமா? எத்தனை பேர் அழ போகிறீங்க?
ஒரு இது நடக்கிற நேரம் இல்ல, ஒரு 5 மினிட்ஸ் முடிச்சிடலாம். ஊரே மனரரரே ஆவியானவரே உமக்கு நன்றி 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 நன்றி. இந்த ரெண்டு நாள் அநேக விஷயங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருந்தார். கண்களை மூடி என்ன பார்க்காதீங்க, நான் உங்களை பார்க்குறேன், ஆனால் நீங்கள் என்ன பார்க்காதீங்க, கர்த்தர் பாருங்க. ஒரு ஃபோக்கஸ் பண்ணுங்க. சபையில் என்னது, ஊழியெல்லாம் என்னது, ஊழியக்காரன் என்னது, யார் எப்படி ஊழியம் செய்யணும், எல்லாத்தையும் அழகாக நேர்த்தியாக வசனத்தின் ஆதாரமாய் கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இது நேரம், உங்களை ஒப்பு கொடுக்கிற ஒரு நேரம். கர்த்தர் வல்ல பெரிய காரியங்களை செய்கிற ஒரு நேரம். யாரை அனுப்புவேன், யார் என் பட்சமாய் போவான்? ஆண்டவர் இன்றைக்கு உண்மை உள்ள ஊழியக்காரர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அந்த உண்மை உள்ள ஊழியக்காரனுடைய பட்டியல இன்னைக்கு நீயும் நானும் நிக்கணும் ஐயா. அத்தனை பேர் நேரத்தை வீணாக்காம கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கறீங்க. இந்த டைம் இஸ் எ ரெவலேஷன் டைம். கர்த்தர் உங்களோடு வெளிப்படுத்துகிற ஒரு நேரம், கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிற ஒரு நேரம். Come on, எல்லாரும் என்ன குறிச்ச உங்க சித்தம் என்ன? ஒரு பாஸ்டரா இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு லாபம் இல்லை. ஒரு சபை தான், ஒரு சபை வேணுமா உங்களுக்கு, பல சபை வேணுமா? பரலோக ராஜ்யத்துல நீங்க போனீங்கனாக்கா நீங்க ஒரு சபையோட கணக்கு கொடுக்க கூடாது. 10, 20, 30, 100 கிளை சபைகளை, கிளை ஊழியக்காரர்களை, எல்லா ஊழியக்காரர்களை நீங்க ஆயுதப்படுத்தணும். ஊழியக்காரர்களே, இந்த மகா பெரிய பொறுப்பு உங்க கையில கொடுத்திருக்கிறார். இறங்கிவாரும் எங்கள் மாத்தீரே சொல்லாம சபையர் எல்லாரும் போவாரும் இறங்கிவாரும் எங்கள் மண்ணாந்திரம் வயல்வெளியாகுமே பாழானது பயனிலம் ஆகுமே நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே முடியாததும் சாதியமாகுமே நீர்
நிறைவே, நீ வாரமே நிறைவே, நீர் வேண்டுமே நிறைவே, நீர் போதுமே ஆவியானவரே. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட என்னை தெரிந்தெடுத்தே. அழியும் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை தெரிந்தெடுத்தே. ஆராதிப்பே கரளோயாச்சை அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் என்னை அழைத்து எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு நிமிஷம் சபையெல்லாம் முழங்கால் படிட்டு அப்பாவுக்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவரே, இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை அழைத்தீரப்பா, இந்த கனமான ஊழியத்துக்கு என்னை தேர்ந்தெடுத்தீர, இந்த கனமான ஊழியத்துக்கு எங்களை நியமித்திருக்கீங்களே அப்பா. இவ்வளோ நேரம் நான் பாஸ்டரா இருந்தேன், இதுக்கு மேலே நான் நல்ல அப்போஸ்தலனாய் மாறினையா. திருவண்ணாமலை முழுவதுமாய் சபைகளை உருவாக்கணும், அந்த அப்போஸ்தல அழைப்புக்குள்ள தேவை ஊழியங்களை நான் செய்யணும் டாடி. சோம இல்லாம எல்லாரும் விழுந்துருங்க, அவர் பாதத்தில் விழுந்துருங்க, என்ன மன்னிங்கன்னு சொல்லுங்க. எப்படி எப்படியோ நான் ஊழியம் செய்துட்டேன், இனிமே நான் செய்ய மாட்டேன். அழைக்கப்பட்டவன், விசேஷித்தமானவன், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் கர்த்தருக்கு உகந்ததை செய்வான், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் தன்னை தாழ்த்துவான், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் ஜெயம் பெற்ற ஒரு ஊழியத்தை செய்வான், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் மனுஷனை நம்ப மாட்டான், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் பிசாசுகளை ஓற்றுவான், கர்த்தரால் அழைக்க விட்டுமே பேரு புகழ் புகழ்ப்பு அனுப்பமாண்டா, கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் தியாகம் பண்ணுவான், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் கீழ்ப்படியுவான், கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பான். என்னை அப்படியாய் மாத்துங்கப்பா, என்னை அப்படியாய் மாத்துங்க, என்னை அப்படியாய் மாத்துங்க. அவன் எவ்ரிபாடி எல்லாம் ஜான், நீ கூட ஜோமன், எல்லாரும் இன்னைக்கு நம்ம வீடு நம்ம சபை திருவண்ணாமலை மாறணும்னா இந்த கடைசி நிமிஷங்கள் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் ஈவன் நோ மியூசிக் நதிங் ஓகே, எல்லாருமே கண்ணை மூடிட்டு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் உங்களால முழங்கால் படி முடிய முடிங்க, எல்லாக்கா எழுந்து நில்லுங்க. உங்களால கர்த்தர் பெரிய காரியம் நம்ம செய்யணும், ஏன்னா ரெண்டு நாள் நீங்க வந்திருக்கீங்க, அது வேஸ்டா வீணா போகக்கூடாது. ஆண்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பரிசுத்த ஆவியானவர்களோட பேசுறாரு, பெருமை எடுத்து போடுங்க, மேற்றுமை எடுத்து போடுங்க, அகந்தி எடுத்து போடுங்க, அகங்காரத்தை எடுத்து போடுங்க, நான் இவ்வளவு வருஷம் ஊழியம் செய்திருக்கிறேன் என்ற அந்த எண்ணத்தை எடுத்து போடுங்க. ஊழியத்தை கர்த்தர் 30 வருஷம் ஊழியத்தை பார்க்க மாட்டார், இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற அதான் கர்த்தர் பார்க்க போகிறார். எல்லாரும் சேர்ந்து வாயில திறந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, பாஸ்டர்ஸ் ஒரு நிமிஷம் சொல்லலாமா, ஒரு நிமிஷம் சொல்லலாமா. அன்றே எங்களை மன்னிங்கப்பா, உமக்கு உகந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய எங்களை மன்னிங்கப்பா. அன்றே உங்களுக்கு உகந்த ஊழிச்ச உகந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஐ வாண்ட் எவ்ரிபாடி, ஐ டோன்ட் வாண்ட் எனிபாடி வாக்கிங், யாரும் நடக்கக்கூடாது, பார்க்காதீங்க, கண்ணை மூடுங்க, கண்ணை மூடி ஜோம் பண்ணுங்க. ஏன் பட்டணத்தில், ஏன் கிராமத்தில்,
இந்த தமிழ்நாட்டுல தேவரீர் உமக்காக ஒரு சிறந்த அப்போஸ்தலன் ஊழியத்தை நான் செய்யணும் அப்பா. அன்றரே ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும், ஊழியர்களை உருவாக்கணும் அப்பா, சபைகளை உருவாக்கணும் அப்பா. வீணா என் நேரத்தையும் வீணா பணத்தையும் வீணா அன்றரே என்னோட அழைப்பையும் தரிசனத்தையும் நான் செய்யக்கூடாது அப்பா. அன்றை வீண் செய்யக்கூடாது. இப்பவே வல்லமை இறங்கி வரட்டும். சொல்லுங்க சொல்லுங்க, வல்லமை இறங்கி வரட்டும்யா. ஒரு தெய்வீக அழைப்பு தரிசனம் இறங்கி வரட்டும். என் வாழ்க்கை மாறணையா, என் குடும்பம் மாறணையா, என் சபை இன்னொரு பரிமாணத்துக்குள்ள போகணும். என் சபையில பெரிய ஆத்மா அறுவடை வரணும்யா. என் கிராமத்துல பெரிய ஆத்மா வர அறுவடை வரணும். என் கிராமம் மாறணும்னா, என் திருநாமலை மாறணும்னா, இன்னைக்கு ஒரு பெரிய காரியம் நடக்கணும் நடக்கணும் நடக்கணும். நன்றி. இங்க வந்திருக்கவங்களே, உங்களுக்கு ஆண்டர் அழைப்புகளை கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறார். அநேக பேருக்கு அழைப்பை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு நாள் ஒரு சந்தேகம் இருந்துச்சு ஊழியத்துல, அந்த சந்தேகத்தெல்லாம் தீர்த்து இன்னைக்கு ஒரு பெரிய அழைப்பு உண்டாக்கி கொண்டிருக்கிறார். சோமல்லாமா 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 சோமல்லாமா. தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை லார்ட், தேங்க்யூ மை லார்ட். உங்களுக்காக இங்க பெங்களூர்லேருந்து வந்திருக்க பாஸ்டர்ஸ் திருநெல்வேலிக்காக நாங்கள் ஜோம் பண்ண போகிறோம். ஐ வாண்ட் ஆல் த பாஸ்டர்ஸ் ஃப்ரம் கர்நாடகா, கிரியன்வா, பெங்களூர்லேருந்து யார் யார் வந்திருக்கீங்க, வேற ஸ்டேட்லேருந்து யார் வந்திருக்கீங்க, திருநெல்வேலி ஊழியருக்காக அசைவுக்காக வாண்ட் ப்ரே. எல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி நீங்கெல்லாம் நீங்கள் ஜோம் பண்ணிருக்க உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஜபத்தில். ஏமேன் Thank you Jesus, hallelujah, 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 hallelujah. Thank you Lord. Oh stotra 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 kartana, hallelujah. Oh shanda riva mama mama mama. Oh kartana pani visheshavada devare nimma prasannate kartana madali chalista iruvadakkagi stotra. Nimma visheshavada sanidhya kartane. Oh devara oppa sevakara kartane. ಓ ಅನುಭವಿಸುವಂತ ರೀತಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ ಕರ್ತನೆ. ಓ ನಿಮ್ಮ ಸೇವಕರ ಕರ್ತನೆ, ಹೃದಯಂಗಮವಾಗಿ ಮಾತನಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಓ ದೇವರ ಸೇವಕರ ಮೊದಲು ಉಪಯೋಗಿಸಿಕೊಂಡಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಓ ದೇವರ ಕರ್ತನ, ದೊಡ್ಡ ಉಜ್ಜೀವನವನ್ನು ಕರ್ತನೆ ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಹೌದು ಕರ್ತನಪ್ಪ, ಈ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯ ಒಂದು ಭಾರ ಓ ಕರ್ತನೆ ಈ ಕಡೆಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಸ್ವಾಮಿ, ಓ ದೇವರ ಕರ್ತನಪ್ಪ ಅಂತ್ಯ ದಿನಗಳಲ್ಲಿ ಕರ್ತನೆ, ಓ ನಿಮ್ಮ ನಾಮ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ಪ್ರತಿಯೊಂದು ಸೇವಕರುಗಳು ಪ್ರತಿಯೊಂದು ಸಭೆಗಳು ಕರ್ತನೆ ಓ ನಿನಗೆ ಸತ್ಯ ಸಾಕ್ಷಿಗಳಾಗಿ ಓ ದೇವರ ಕರ್ತನೆ ಧೇಳಲಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಕರ್ತನೆ. ಓ ದೇವರ ದೊಡ್ಡ ಕರ್ತನಪ್ಪ, ದೇವರ ಒಂದು ರಿವೈವಲ್ ದೊಡ್ಡ ಜೀವನ ಕರ್ತನೆ ಈ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ತಂದಿದ್ದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಓ ದೇವರ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಕರ್ತನೆ, ಓ ಪ್ರತಿಯೊಂದು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಪ್ರತಿಯೊಂದು ಸೇವಕರ ಮುಖಾಂತರ ಓ ಅನೇಕ ಯೌವನಸ್ಥ ಮಕ್ಕಳು ಓ ದೇವರ ಸೇವೆಗಾಗಿ ಧೇಳಲಿ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ ಈ ಕಡೆ ದಿನಗಳಲ್ಲಿ ಕರ್ತನೆ. ಓ ಪ್ರತಿಯೊಂದು ಸಭೆಗಳು ಕರ್ತನೆ ಲಾರ್ಡ್ ಕರ್ತನ ಒಂದು ಸ್ವಾರ್ಥಿಕರಾಗಿ ಕರ್ತನೆ. ಓ ದೇವರ ಜಳಿಲ್ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇವೆ. ದೊಡ್ಡ ಬಿಡುಗಡೆ ಆತ್ಮ ಕರ್ತನಲ್ಲಿ ಚಲಿಸಲಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾರ್ಡ್, ಹಾಲೆಲೂಯಾ. ಎಲ್ಲರೂ ಪ್ರೇಯರ್ ಮಾಡೋಣ. ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಕರ್ನಾಟಕದವರು ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ. ಅಪ್ಪ ನಿನ್ನ ಆಸ್ತವನ್ನು ಚಾಚಿ ತರೋದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವರಾಗಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ತಿರುವಂತ ಕರ್ತನೆ, ನಿನ್ನ ಕರುಣೆ ಎಳೆದು ಬರುತ್ತಾ ಇರೋದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವರಾಗಿದ್ದೇವೆ ಸ್ವಾಮಿ. ಅಪ್ಪ ನಿನ್ನ ವಾಕ್ಯದ ಬಲದಿಂದ ಸ್ವಾಮಿ, ಅಪ್ಪ ನಿನ್ನ ರಕ್ತದ ಬಲದಿಂದ ಕರ್ತನೆ, ಅಪ್ಪ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ನಿನ್ನ ಸೇವೆ ಕೊಟ್ಟಿರೋದಕ್ಕಾಗಿ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುವರಾಗಿದ್ದೇವೆ. ಈ ಒಂದು ಶಕ್ತಿಯಿಂದ ದೇವರೇ ಅವರೆಲ್ಲರೂ ಕಾರ್ಯ ಮಾಡ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡು ಕರ್ತನೆ. ಅಪ್ಪ ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ. ಅಪ್ಪ ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಮೇಲೆ ನಿನ್ನ ಸುವಾರ್ತೆಯನ್ನ ಕರ್ತನೆ ಇವರು ಬಲವಾಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗ್ಲಿಕ್ಕೆ ಆಗುವಂತೆ ಸಹಾಯ ಮಾಡು. ಒಬ್ಬೊಬ್ಬರು ಕರ್ತನೆ ಪವಿತ್ರಾತ್ಮ ಭರಿತರಾಗಿ ಕರ್ತನೆ, ಆತ್ಮದಿಂದಲೂ ಸತ್ಯದಿಂದಲೂ ತುಂಬಿದವರಾಗಿ ಕರ್ತನೆ ನಿನಗೆ ಆರಾಧನೆ ಮಾಡುತ್ತಾ ಅಪ್ಪ ಈ ಒಂದು ಸುವಾರ್ತೆಯನ್ನ ಕರ್ತನೆ ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲೆಲ್ಲ ತುಂಬಿಸುವಂತೆ ನಿನ್ನ ಸಹಾಯ ಮಾಡಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವರಾಗಿದ್ದೇವೆ. ಇಲ್ಲಿ ಸೇರಿ ಬಂದಿರುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಕರ್ತನೆ ವಿಶೇಷವಾದ ಅಭಿಷೇಕವು ನೆಲೆಗೊಳ್ಳಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವರಾಗಿದ್ದೇವೆ. ಪೆಂತೆಕೋಸ್ ದಿನದಲ್ಲಿ ಕರ್ತನೆ ಒಬ್ಬೊಬ್ಬರ ಮೇಲೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪವಿತ್ರಾತ್ಮ ಇಳಿದು ಬಂದನೋ ಸ್ವಾಮಿ, ಅದೇ ಅಭಿಷೇಕವನ್ನ ಕರ್ತನೆ ಇವರ ಮೇಲೆ ನಿನ್ನ ಇಳಿಯ ಮಾಡಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವರಾಗಿದ್ದೇವೆ. ಅಪ್ಪ ಕರ್ತನೆ ಇವರ ನಾಲಿಗೆಯನ್ನು ಮುಟ್ಟು ಸ್ವಾಮಿ,
ಇವರ ನಾಲಿಗೆಯನ್ನು ಮುಟ್ಟು ಕರ್ತನೆ, ಇವರ ನಾಲಿಗೆಯನ್ನು ಮುಟ್ಟು ಕರ್ತನೆ, ಇವರ ಪರಿಶುದ್ಧತೆ ಕರ್ತನೆ, ಇವರ ನಾಲಿಗೆಯನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಓ ಪರಲೋಕದ ಬೆಂಕಿ, ಪರಲೋಕದ ಬೆಂಕಿ, ಪರಲೋಕದ ಬೆಂಕಿ, ಪರಲೋಕದ ಬೆಂಕಿ, ಪರಲೋಕದ ಬೆಂಕಿ, ಪರಲೋಕದ ಬೆಂಕಿ, ಪರಿಶುದ್ಧತೆಯ ಬೆಂಕಿ, ಇವರ ನಾಲಿಗೆಯನ್ನ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆವರಿಸಿಕೊಳ್ಳಲಿ. ಓ ಹಾಲೆಲೂಯಾ. ಇವರು ಮಾತನಾಡುವಾಗ ಒಬ್ಬೊಬ್ಬರು ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ದೇವರೇ ಮಾತನಾಡಲಿಕ್ಕೆ ಸಹಾಯ ಮಾಡು. ಇವರ ನಡತೆಯನ್ನು ಬದಲಿಸು ಕರ್ತನೆ, ಇವರ ಕಣ್ಣ ನೋಟವನ್ನ ಬದಲಿಸು ಸ್ವಾಮಿ, ಇವರ ಜೀವನ ಶೈಲಿಯನ್ನು ಬದಲಿಸು. ಹಾಲೆಲೂಯಾ. ಇವ್ರು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ನಡೆದಾಡ್ತಾರೋ ಕರ್ತನೆ, ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಕರ್ತನೆ ನಿನ್ನ ಉಜ್ಜೀವನದ ಆತ್ಮನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳಲಿ ಕರ್ತನೆ. ಇವರೆಲ್ಲೆಲ್ಲಿ ಹೆಜ್ಜೆ ಇಡ್ತಾರೋ ಅಲ್ಲಿರುವಂತ ದುರಾತ್ಮ ಶಕ್ತಿಗಳು, ದುರಾತ್ಮನ ಬಲಗಳು ಅವು ಓಡಿ ಹೋಗುವಂತದ್ದಾಗಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ಹಿಂದೆಂದು ಕಾಣದಿರುವ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಬೆಂಕಿ ಇವರ ಮುಖಾಂತರವಾಗಿ ಚಲಿಸಲ್ಪಡಲಿ. ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ, ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ ಕರ್ತನೆ. ಈ ನಿನ್ನ ಮಕ್ಕಳ ಮುಖಾಂತರವಾಗಿ ಈ ಒಂದು ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ನಿನ್ನ ರಾಜ್ಯವು ಬಲವಾಗಿ ಬರುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವಪ್ಪ, ನಮ್ಮ ಆತ್ಮೀಕ ಕಣ್ಣುಗಳಿಂದ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ ಕರ್ತನೆ. ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಚಲಿಸ್ತಾ ಇರುವುದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವಪ್ಪ. ಈ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಶುಭ ಕೋರುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವಪ್ಪ. ಈ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಶುಭ ನುಡಿಯುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಿನಗೆ ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ, ಸ್ತೋತ್ರ ಅಪ್ಪ. ಈ ಸೈತಾನನ ಸಿಂಹಾಸನವಿರುವ ಸ್ಥಳ ಇದು ಮಾರ್ಪಡಲಿ ಅಪ್ಪ, ನಿನ್ನ ಸಿಂಹಾಸನ ಇಳಿದು ಬರಲಿ ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ. ನಿನಗ್ ಮಾತ್ರ ಆರಾಧನೆ, ನಿನಗ್ ಮಾತ್ರ ಅಡ್ಡ ಬೀಳಬೇಕು, ನಿನ್ನ ನಾಮ ಮಾತ್ರ ಮೇಲೆ ಕೆತ್ತಲ್ಪಡಬೇಕು ಕರ್ತನೆ. ಸಭೆ ನಿನಗ್ ಮಾತ್ರ ಅಡ್ಡ ಬೀಳ್ಬೇಕಪ್ಪ, ನಿನಗ್ ಮಾತ್ರ ಅಡ್ಡ ಬೀಳ್ಬೇಕಪ್ಪ. ಸಭೆ ನಿನಗ್ ಶಿರಬಾಗ್ಬೇಕು ದೇವ್ರೆ. ಮನುಷ್ಯರ ಆಳ್ವಿಕೆ ನಿಂತು ಹೋಗಲಿ ಅಪ್ಪ. ನಿನಗೆ ಸಲ್ಲುವ ಗೌರವ, ನಿನಗೆ ಸಲ್ಲುವಂತ ಘನತೆ, ನಿನಗೆ ಸಲ್ಲುವಂತ ಮಹಿಮೆ ಮತ್ತೆ ಯಾರಿಗೂ ಸಲ್ಲಬಾರದು, ಮತ್ತೆ ಯಾರಿಗೂ ಸಲ್ಲಬಾರದು, ಮತ್ತೆ ಯಾರಿಗೂ ಸಲ್ಲಬಾರದು. ನೀನೊಬ್ಬನೇ ಯೋಗ್ಯನಾಗಿರೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಯೇಸು ಎಂಬ ಒಂದೇ ನಾಮದಲ್ಲಿ ಈ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಬೇಡಿ ಹೊಂದಿದ್ದೇವೆ ನಮ್ಮ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್, ಆಮೆನ್, ಆಮೆನ್. ಪರಿಶುದ್ಧವಾಕರಿಗೆ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನೀವು ಮೊದಲಾವದು இந்த கூட்டத்தை தேவன் ஆயத்தப்படுத்துகிறது. இந்த தேவாதி தேவனுக்கும் கர்த்தருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவது, நம்ம பெங்களூர்லேருந்து நம்முடைய அழைப்பு ஏற்று வந்த பாஸ்டர் கண்மணி ராஜ் அவருடைய தந்தை வந்திருக்காங்க, பின்னாடி இருக்காங்க. அவருடைய டீம் வந்திருக்காங்க. நார்த் இந்தியாலேருந்து, கர்நாடகா, ஆந்திரா, இப்படி பல பகுதியிலேருந்து வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. இது மாதிரி தேவன் அவர்களையும் அவருடைய குழுவினரும் ஆசீர்வதிக்கும்படி அவங்க நன்றி செலுத்தி நம்ம எல்லா காரங்களும் தட்டுவோம். அது மாத்திரமல்ல, நம்முடைய இந்த நான் மீட்டிங் நடத்துறதுக்கு இடமே பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி அங்கே வல்லமுள்ள தேவன்னா அங்கே ஒரு ப்ரோக்ராம் இது பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார் அவர். ஸோ அதனால் இந்த இடத்துல வைப்பதற்கு இடம் கேட்ட உடனே ஜாய் பாஸ்டர் அவங்க தாராளமாக நீங்கள் எடுத்து நடத்தீங்கன்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. அந்த அது அதுக்கும் பார்த்தீங்கன்னா, 2 வருஷமாக அந்த வழியை அந்த வேலையே நடக்காமல் இருந்துச்சு. என்றைக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கே அந்த கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அநேக தடைகள், நிறைய தடை இதுக்கு பிரச்சனை. இந்த ஊழியம் வர்றதுக்கு முன்னாடி நிறைய தடைகள். எனக்கு கத்தர் நமக்கு இந்த இடத்தை திறந்து கொடுத்த அருமையான ஜாய் பாஸ்டர் ஐயாவுக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதை காட்டிலும் எங்களுடைய அழைப்பு ஏற்று இங்கே வந்திருக்கின்ற ஒவ்வொரு தேவ தாசர்களுக்கும், பாஸ்டர் ஐயா பார்த்தீங்கன்னா செஞ்சிலேருந்து வந்திருக்காங்க, அண்ணன் முயல்த்தூருக்குள்ளேருந்து வந்திருக்காங்க, எல்லாருமே கத்தர் உங்களை 1000, 16000 தேவன் ஆசீர்வதிப்பார். இதை உள்ளத்தில் ஆழத்துலேருந்து நான் நன்றி செலுத்துகிறேன். அநேகர் ஊழியக்காரங்க வந்து எவ்வளோ நேரடியாக போய் பார்த்தேன். வந்தவாசாரணி எல்லா பகுதிகளும் நான் போனேன். நேரில் வாட்ஸ்அப்பில் அமிச்சோம், மெசேஜ் பண்ணோம். ஆனால் நீங்கள் உள்ளாந்த மனது, சில பாஸ்டர் ராபினையா மீட்டிங் கூட நான் இப்போ வரேன்னு சொன்னேன், போக முடியல. ஆனால் அவர் வந்திருக்காங்க, அதுதான் ஒரு யதார்த்தமான. அதே போல் டேனலியா மீட்டிங் நிறைய டைம் கூடுவாங்க, நான் போக முடியாத சூழ்நிலை, ஆனால் வந்திருக்காங்க. இருக்கிற வெளிப்படையாக சொல்கிறேன். ஆனால் இந்த கர்த்தருடைய ஊழியத்தின் நாமத்து மகிமையாக
அழைப்பேற்று வந்தவங்களை யாவரும் கத்தர் ஆசீர்வதிப்பார், ஆயிரம் பதனம் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஊழியங்களுக்காக நான் தொடர்ந்து ஜோபம் பண்ணுறேன், எனக்காக ஜோபம் பண்ணுங்க. இது இண்டிவிஜுவலாக இவர் பாச தனி பேனரில் தான் நடத்துகிறேன், நம்ம ஏன் போன அநேகர் என்ன இருக்காங்க எனக்கு அது பற்றி கால. இது கத்தர் நடத்துகிறார், அல்லேலூயா. ஊழியம் நடத்துறது தேவன் நடத்துகிறார். அழைப்பேற்று வந்த உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியங்களும் கத்தர் மீண்டும் ஒரு வயசே நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் உங்கள் காரணத்தை தட்டி தேவன் நாமத்து மயத்தை நடத்த தேங்க்யூ கத்தர் நாம் மயப்படுதாங்க. இப்போ முடிவு ஜபம் பாஸ்டர் மேத்யூயா வந்திருக்காங்க, அவர் முடிவு ஜபம் ஏறெடுக்க பீட்டர் தரஜாஜியா வந்து ஆசீர்வாதம் சொல்லுவாங்க. நாம் யாவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். கர்த்தர் நம்முடைய இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை நேசித்து இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஊழியர் கூடுகிற இந்த ரெண்டு நாட்களாய் தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தி தேவையெல்லாம் சந்தித்து கர்த்தர் அற்புதமாக இந்த கூடுகிய தேவன் நடத்தி கொடுத்தாரே, அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. எல்லா கணத்துக்கும் மகிமைக்கும் துதிக்கும் பாத்திரராக இருக்கிறே சர்வ வல்லமையுள்ள எங்கள் பிதாவே, இந்த அருமையான ஊழியர் கூடுகைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை நீர் எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தின் மேலே நீர் வைத்திருக்கிற அன்புக்காய் இரக்கத்துக்காய் உம்முடைய காருண்யத்திற்காய் உமக்கு கோடானு கோடி ஸ்தோத்திரமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கர்த்தாவே ஸ்தோத்திர மாவட்டத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்த நீர் கட்டளையிட போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிற்று என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே, இந்த பட்டணத்தின் மீது கர்த்தருடைய கிருபை இந்த மாவட்டத்தின் மீது ஏராளமாய் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பட்டணத்தின் மீது இதுவரை கிரியை செய்த எல்லா அந்தகார வல்லமைகள், எல்லா வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள், எல்லா விக்கிரகத்தின் ஆவிகளுடைய வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள நாமத்தினால அது செயலற்று போகட்டும் என்று இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டி நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பட்டணத்தை தேடி ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஏராளமாய் வந்தது போல இனி திருச்சபைகளை தேடி ஜனங்கள் ஏராளமாய் வரப்போகிற ஆண்டவரே நீர் கட்டளையிட போகிற எழுப்புதலுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்டது போல இந்த ஆண்டவரே மாவட்டத்தில் ஆண்டவரே 10,000 அதிகமான திருச்சபைகளை 10,000 அதிகமான ஊழியர்களை நீர் எழுப்ப போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதை எங்கள் கண்கள் காண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றியப்பா. இந்த ரெண்டு நாட்களும் வந்து இந்த ஊழியத்தில் பங்கு பெற்ற ஆண்டவர் அருமையானவருடைய தாசர்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருடைய ஊழியத்திலும் ஆண்டவரே பெரிய காரியங்களை காணட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுவரை நீர் பயன்படுத்தினதோட உம்முடைய தாசர்களை இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கோடானு கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் எடுத்து இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க. ஒவ்வொரு மூலமாய் அநேக ஆயிரக்கணக்கான திருச்சபைகள் ஆண்டவரே கட்டப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். அண்டர் பெங்களூர் பட்டணத்திலிருந்து வந்து உம்முடைய வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே இந்த ரெண்டு நாட்கள் இந்த கூட்டத்தை நடத்தினேன். உம்முடைய அன்பு தாசனுக்காக அவரோடு வந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய தாசர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை மக்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராகப்பா. இன்னும் உலகமெல்லாம் பல கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமாய் உம்முடைய தாசனை எடுத்து பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை நடத்தின பாஸ்டர் ஜான் பீட்டரையாவுக்காக, சகோதரிக்காய், பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய தாசனுக்கு இந்த பட்டணத்தில் மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் அதிலே உம்மை தொழுது கொள்ளுகிறதே எங்களுடைய கண்கள் காணும்படி கர்த்தர் ஆண்டவரே ஸ்தோத்திர வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவர். அற்புதமான வழியை நீர் திறந்து விட்டதற்காக எமக்கு ஸ்தோத்திரம். நாமம் மகிமைப்பட்ட எல்லாருடைய பிரயாணத்தை ஆசீர்வதி. இந்த கூட்டுகையினுடைய சகல கணத்தை மகிமை துதி உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. மீர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்தாவின் நிறைவான பிரசன்னம் குறிப்பாக இன்றும் இன்றும் வந்திருக்க நம் அனைவரோடு கூட பெங்களூர் பகுதியில் வந்திருக்க செய்த கர்த்தரை தாசனோடும் ருக்மிணியோடு சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேங்க்யூ பாஸ்டர். இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதமாக இருந்த சாட்சியாக ஒரு ரெண்டு செகண்டு வந்து நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் வருவீங்களானால் ஆசீர்வாதமாக இருக்கும்.
அந்த புக்ஸ் எல்லாருக்குமே பாஸ்டர் கண்மணி ராஜா நடத்தின புக்ஸ் வந்து பின்னாடி இருக்குது, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்போது நீங்கள் வாங்கிக்கிங்க. டீ ஸ்நாக்ஸ் இருக்குது, தயவுசெய்து பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மை கேட்டுருவோம். தேங்க்யூ மாஸ்டர். கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உண்மையாகவே சத்தியத்தினுடைய டீச்சர் என்கிற ஒரு நிறுவனத்தை கத்த நிச்சயமாக அருமையான ஐயா மூலமாக ஆவியானவர் தெளிவாக மிகவும் அழுத்தம் திருத்தமாக ஆழமாக நல்ல தெளிவு புரிந்து கொள்கிற அளவுக்கு போதிக்க கத்தர் கிருபை செய்தார். ஆகவே அநேக காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.